இந்திய வரலாற்றை திருத்தி அமைக்கும் பணியில் மத்திய அரசு பல்வேறு சீர்திருத்தங்களை மேற்கொண்டு வருவதாக மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். பீகாரில் பல்கலைக்கழகம் ஒன்றில் இந்திய வரலாற்று ஆராய்ச்சி கவுன்சில் ஏற்பாடு செய்திருந்த கருத்தரங்கில் உரையாற்றிய அவர், இந்திய கலாச்சாரத்தின் பழம்பெருமைகளை புதிய தலைமுறைக்கு எடுத்துச் செல்வதில் மத்திய அரசு முனைப்புடன் செயலாற்றி வருவதாக கூறினார். வரலாற்று அறிஞர்களும் ஆராய்ச்சியாளர்களும் வரலாற்றை எழுதும் போது அறிவியல் பூர்வமான உண்மைகளின் அடிப்படையிலும் தரவுகளின் அடிப்படையிலும் எழுத வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். கல்வித்துறையில் மாற்றம் கொண்டுவர 260 கல்வி தொலைக்காட்சி அலைவரிசைகளை உருவாக்க மத்திய அரசு திட்டமிட்டுள்ளதாக கூறினார். இதில் 200 கல்வி அலைவரிசைகள் பள்ளிக்கல்விக்காகவும் 60 தொலைக்காட்சிகள் உயர்கல்விக்காகவும் பயன்படுத்தப்பட உள்ளதாகவும் கூறினார். இதன் மூலம் நாட்டின் கல்வித்துறையில் புதிய மாற்றங்கள் நிகழும் என்றும் அவர் தெரிவித்தார். டிஜிட்டல் தொழில்நுட்ப கட்டமைப்பை பயன்படுத்துவதன் மூலம் கல்வித்துறையில் உலகின் முன்னணி நாடாக இந்தியா உருவெடுத்துள்ளதாகவும் தெரிவித்தார்.